ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியா முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஆனா மிஷினுக்கு போயெல்லாம் திரிப்போம் இல்லையா, அப்படிலாம் திரிக்காம வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செட்டன் பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவுல முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க, செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ தான் போட்டிருந்தோம், கோதுமை மாவு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இதனோட பெஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும் நான் பாத்திரலாம். இன்னைக்கு ஜாஸ்மின் ஸ்னேகா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க, அக்கா நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், செம்ம சூப்பரா வந்தது, ரொம்ப டேஸ்டா இருந்தது, நல்ல கிறிஸ்பியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சிஸ். மணிவண்ணன் அப்படின்ற பிரதர் சொல்லியிருக்காங்க, நான் இன்று செய்து பார்த்தேன், மிகவும் அருமையாக இருக்கிறது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி சகோ. இதெல்லாம் எதுக்கு இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க நம்பி ட்ரை பண்ணலாம், அந்த அளவு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸையும் எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட்லயே பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அதுலயும் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலைய நல்லா வந்து மிக்சி ஜார்ல நைஸ் பவுடர் ஆக்கியாச்சு. இதை இப்படியே சேர்த்துடக்கூடாது, இதை வந்து நல்லா சலிச்சிடணும். சலிச்சுட்டு சேர்த்தாதான் எந்த வித கெட்டியுமே இருக்காது. எல்லாத்தையுமே இந்த மாதிரி சலிச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா சலிச்சாச்சு. கொஞ்சமா மிச்சம் இருக்கு, இதை வந்து ஏதாவது சட்னி அரைக்கும் பொழுது அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இதுல சேர்த்துட வேண்டாம். இது கூட மெயினான பொருளை இட்லி மாவு. எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல பொட்டுக்கடலை மாவும் இட்லி மாவும் எடுத்துக்கோங்க. இட்லி மாவு, இட்லி மாவு அளவுக்கு இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். ரொம்ப பழைய மாவா இருக்கக்கூடாது, நாலஞ்சு நாள் ஆனது அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வந்து இட்லி மாவு அரைச்சிருக்கீங்கன்னா, இப்ப நேத்து அரைச்சிங்கன்னா இன்னைக்கு யூஸ் பண்ணலாம், நாளை கழிச்சு யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். நாலு நாள் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு சுவையில இருக்கும். இதுல கால் கப்பளவு, நீங்க எதுல எடுத்தீங்களோ அதுல கால் கப்பளவு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க அரிசி மாவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு கரெக்டான பக்குவத்துல இருக்கிறதுனால இந்த அளவு போதுமானது. இப்ப வந்து ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு இருக்கும், சோ பொட்டுக்கடலை மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதுல சேர்க்க போறோம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன், அப்படி இல்ல ஓமத்தோட பிளேவர் பிடிக்கணும்னா நீங்க அதை சேர்த்துக்கலாம். இன்னும் இல்லைன்னா வந்து கருஞ்சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கருஞ்சீரகம் தான் சேர்க்க போறேன். இது வந்து எள்ளு மாதிரியே இருக்கும், எள்ளும் சேர்த்துக்கலாங்க. இந்த இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு சேருங்க. ஒரு டீஸ்பூன் போதுமானது. இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுறலாம். உங்களுக்கு வந்து கார முறுக்கு செய்ய போறீங்க, காரம் சேர்க்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து காரா முறுக்கெலாம் செய்யலை. இப்போ இந்த தண்ணி உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மாவு எடுத்த அந்த கப்பில் எடுத்ததுனால உங்களுக்கு கலர் வந்து பால் கலரில் தெரியுது. கையில் வந்து கொஞ்சம் ஒட்டணும். சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் இலகுன பதமாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து கடுக்கடுக்குன்னு வராது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் இன்னைக்கு சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்க்கறது மூலியமாகவும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு இதை பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு விட கையில தொட்டா ஒட்டணும், அந்த பக்குவத்துக்கு இருந்தா தான் உங்களுக்கு கடுக்கடுக்குன்னு இருக்காது. இப்ப இதுல வந்து சூடான எண்ணெய கொஞ்சமா சேர்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் அடுப்புல ஹீட்டான ஆயில இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப இத பிசைஞ்சு விட்டுறலாம். எல்லா சைடுமே அந்த எண்ணெய் படுற மாதிரி எண்ணெயில் அப்படியே கை வச்சிடாதீங்க. இப்படி சுற்றி விட்டுட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஆறிடும், ஒரு செகண்டில் ஆறிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு. முறுக்கச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்ளே நல்லா எண்ணெய் தடவிடுங்க. நம்ம எடுத்துருக்கிற மாவை பாதி குழல வச்சுட்டு புழிஞ்சிடலாம். கரண்டியோட பேக் சைட்லையும் எண்ணெய் தடவிட்டு பாருங்களேன், ஃப்ளோ நல்லா இருக்கு, கட்டாகவே இல்லை. ஸோ கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. லாஸ்ட் இப்படி எடுத்து ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் சேர்த்துருங்க. சேர்த்த உடனேவே இந்த மாதிரி சவுண்டு வரணும், அந்த அளவுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா உள்ள இதுவுமே வெந்திருக்காது. ஒரு சைட் வெந்துருச்சு, திருப்பி விட்டுட்டேன். நான் வந்து மாவை வெந்தயம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இட்லி மாவு வரைக்கும் பொழுது.
நீங்கள் வெந்தயம் கலக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட் கலரில் கிடைக்கும். சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு, குறைஞ்சிருச்சு பாருங்களேன். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டோ எடுத்தாச்சு பாருங்களேன். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஒரு டீ போடுற கேப்பில் ரொம்ப ஈஸியாக இந்த முறுக்கை செஞ்சே முடிச்சிட்டோம். இதிலையே பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட அரிசி மாவு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் செய்யலாம், இட்லி மாவு இருந்ததுன்னா. அப்படி இல்லை கோதுமை மாவு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். சரி, கோதுமை மாவோட முறுக்கு ரெசிபியும் பின்னாலே வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க, எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட்டில் அரைக்கிலோ நீங்கள் வாங்கினீங்கன்னா மொத்தம் 4 டம்ளர், காஃபி குடிக்கிற டம்ளர்னா 4 டம்ளர் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா இன்னைக்கு 2 கிளாஸ் எடுத்துருக்குறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ மாவு தான் நீங்கள் செய்ய போகிறோம். 1/4 கிலோ மாவில் வந்து உங்களுக்கு 20 முறுக்கு வருங்க. 20 to 22 அதுக்கு மேலே வராது, இவ்வளோதான் நார்மல் சைஸில். இப்போ இதை நம்ம இப்படியே நம்ம வந்து பிசைஞ்சு புளிஞ்சோன்னா புளியறதுக்கு ரொம்ப கஷ்டம், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒரு இட்லி துணியை விரிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தான் அதை வைக்க போகிறோம். இட்லி துணியை நினைக்கலாம் தேவையில்லை, அப்படியே வச்சுட்டு மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக 15 நிமிஷம் வந்து அடுப்பில் வைக்கணுங்க. நீங்கள் டைம் வந்து பார்த்துக்கங்க. வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்து எதுவுமே பிசைய வேணாம். அப்படியே மாவை அப்படியே எடுத்துட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும், மாவு எல்லாம் நல்லா சூடாக இருக்கும். சூடு எல்லாமே ஆறட்டும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம தண்ணியெல்லாம் பிசையில, ஆனால் வந்து கோதுமையோட ஸ்மெல் வந்து அப்படியே வந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விடுங்க, நல்லா ஆறட்டும். இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்களேன். அப்படியே இட்லி மாதிரி நம்ம துணியில் தானே ஊற்றி வச்சோம், அப்படியே இட்லி மாதிரி இருக்காது. அப்படியே கையாலேயே ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கையால் பண்ண முடியல அப்படின்னா மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 சுற்று சுற்றுறீங்கன்னா நல்லா தூள் தூளாயிரும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிக்கணும்னா நல்லா சலிச்சுடணுங்க. நல்லா சலிச்சாதான் உங்களுக்கு வந்து எந்த கெட்டியுமே இருக்காது. இல்லை நீங்கள் சலிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால நல்லா சலிச்சிருங்க. ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சலிச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் வந்து சுத்தலை, கையிலேயே நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1/4 கிலோ மாவுக்கு எவ்வளோ சேர்த்துருக்கிறேன்னா 4 டேபிள்ஸ்பூன், இவ்வளோ தான் சேர்க்கணும், இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. 4 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது நைஸாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, சலிச்சுக்கோங்க. சலிச்சாதான் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த அளவு எல்லாமே சொல்லிடுறேன். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சீரகம் இருக்கு இல்லையா, அதை கையில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்த்தாதான் உங்களுக்கு வந்து மேலே தெரிக்காது நீங்கள் முறுக்கு சுடும் பொழுது, இல்லைனா வந்து மேலே தெரிச்சிடும். அதனால கையில் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து காரம் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அப்புறம் மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சுருப்பீங்க இல்லையா, அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது எப்படி இருக்கும்னா அப்படியே பட்டர் முறுக்கு மாதிரி இருக்குங்க. அப்படியே நீங்கள் வெண்ணெய்லாம் போட்டு முறுக்கு செஞ்சால் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த ஃபீல் வந்து கொடுக்கும். நம்ம வேக வச்சதுனாலையும், மாவை வேக வச்சோம் இல்லையா, சூடுபடுத்தணும். அதனாலையும் இன்னொன்று, இந்த எண்ணெய் சேர்க்கறதுனாலையும் நல்லா எல்லா சைடுமே எண்ணெய் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்க போகிறோம். நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ மாவுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு எனக்கு சேர்ந்தது, அதே மாதிரி காரமும் 1/4 டீஸ்பூன் சேர்த்தேன். ஸோ உங்களுக்கு காரம் சேர்க்கலனா உப்போட அளவை மட்டும் கொஞ்சமே கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணியை நல்லா ஊற்றி இந்த மாதிரி லூஸாக பிசையணுங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, நல்லா லூஸாக பிசைங்க. பாருங்களேன் தண்ணி வந்து இந்த அளவு மிச்சம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி செலவாங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன பதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாவை வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து கையில் மாவு ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். எடுத்திங்கன்னா பாருங்கள் விரலையில் ஒட்டியிருக்கேன், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இதை வந்து எண்ணெய் அடுப்பில் சூடுபடுத்தணும் இல்லையா, லைட்டாக கரண்டியை மட்டும் டிப் பண்ணி எடுத்துருங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். முறுக்கு பிழிகிற பலகையில் நம்ம வந்து புளிஞ்சிடலாம். இந்த மாதிரி 3 இது இருக்கு இல்லையா, அதை தான் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் முள்ளு முறுக்கு மாதிரி செய்யணும்னா அதை கூட செய்யலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெயும் வச்சாச்சு. இதை என்ன பண்ணிக்கணும், நல்லா சூடுபடுத்திடுங்க எண்ணெயை.
சூடானதுக்கு அப்புறம் முறுக்கை நீங்க போடும் பொழுது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கணும். லோவும் வேணாம் ஹையும் வேணாம், மீடியம் ஃப்ளேம் பண்ணிட்டு நீங்க பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும், கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். நீங்க வந்து ரெண்டு ரெண்டா போட்டு எடுத்துடலாங்க, என்ன நிறைய சேர்த்தா நீங்க ஒரு அஞ்சாறு எடுக்கலாம். நான் கொஞ்சம் மாவு தான் நீங்க பிசைஞ்சேன் அப்படின்றதுனால ரெண்டை மட்டும் போட்டு எடுக்க போறேன். இப்ப வந்து ஒன்னு கொஞ்சம் கோட் மாதிரி வரட்டும், கொஞ்சம் திக்காக மேல் லேயர், அதுக்கப்புறம் நீங்க அடுத்ததை போடுங்க. இல்லைன்னா ரெண்டு ஒன்னு சேர்ந்துக்கிட்டு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு உடஞ்சு போயிரும். இது அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருக்க கூடாதுங்க. அது கொஞ்சம் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் முறுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிருச்சு உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஹார்ட் ஆகுறதுக்கு. அதே மாதிரி இதுவும் ஹார்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை நீங்க திருப்பி விடலாம். இதை நீங்க வந்து கடலை எண்ணெயில செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதுல கூட செய்யலாம். நீங்க நம்பவே மாட்டீங்க இதுல போய் இவ்வளோ டேஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது கோதுமை மாவுல செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வேலைன்னு பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் வேலைங்க, காக்கிலும் மாவுசே 10 நிமிஷம் தான் ஆகும். அடுப்புல எண்ணெயை வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மாவை மட்டும் சூடுபடுத்தி வச்சிட்டீங்கன்னா அடுப்புல எண்ணெயை வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு பிசைஞ்சிட்டு பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். பாருங்களேன் சூப்பரான கலர்ல அவ்வளோ ஒரு அழகா இருக்கு, டேஸ்டும் செம்மையா இருக்கும். இப்ப எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சுங்க. கால்கிலோ மாவுக்கு 20-22 முறுக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா, 20 முறுக்கு எக்ஸாக்டா வந்துருந்துச்சு இந்த சைஸ்ல. அப்படியே சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருந்துச்சுங்க. கடைகள்ல கூட இந்த பட்டர்லாம் ரொம்ப சேர்த்தா எப்படி ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு, பட்டரே சேர்க்காம நம்மளுக்கு அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவுல நார்மலா நம்ம பச்சரிசி மாவுல செய்யறத விட இதில் நீங்க செய்யலாம். பாருங்க எந்த அளவு உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில அழுத்தணும்னா அப்படியே உடஞ்சு தூள் தூளாயிருதுங்க. சின்ன பீஸ் எடுத்து விரலால் அழுத்தினா கூட அப்படியே அப்படியே அழகா உதிர்ந்துருது, அப்படியே வாயில வச்சா அப்படியே மாவாட்டி கரைஞ்சிருதுங்க. பாருங்களேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு, நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.